அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 20% 25% குறைவடைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. திறந்த கணக்கு மூலம் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய வங்கி அனுமதி வழங்கியதை தொடர்ந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு பாரிய அளவில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் குறைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை 1 கிலோகிராம் பருப்பின் விலை சுமார் 150 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளர்ச்சிகள் உருவாகினால் அவற்றை ஒடுக்குமுறை மூலம் மாத்திரமே அடக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக மேற்கொள்ளப்படும் சிறந்த பணிகளுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கூடிய அளவில் ஆதரவு வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி என்ற வகையில் சிறந்த அரசாங்கத்தை அமைத்து திட்டங்களை முன்னெடுத்து நாட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். கோட்டபய பதவி விலகினார். ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். தற்போது அவரது வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டும். கிளர்ச்சிகள் உருவாகினால் அதனை ஒடுக்குமுறை மூலம் மட்டுமே அடக்க முடியும் எனவும் நாமல் ராஜபக்ஷ இதன் போது கூறியுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைக்கப்படும் என லெட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது 4,910 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 12.5 கிலோகிராம் எடையுள்ள எரிவாயு சிலிண்டர் 200 ரூபாவுக்கு மேல் குறைக்கப்பட்டுள்ளது. எரிவாயு பற்றாக்குறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாடு முழுவதும் 2.5 மில்லியன் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுகின்றன. முத்துராஜ விலையில் அமைந்துள்ள லெட்ரோ எரிவாயு முனையத்திலிருந்து எரிவாயுவை இறக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் தங்கியிருப்பதற்கு மேலும் 14 நாட்கள் அனுமதி வழங்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரியுள்ளது. இந்த தகவலை தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றது. சிங்கப்பூரில் தங்கியிருக்கும் முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ எதிர்வரும் 11ஆம் தேதி விசா காலம் நிறைவடைந்தவுடன் நாடு திரும்ப திட்டமிட்டிருந்தார். எனினும் இலங்கை அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைய கோட்டபய ராஜபக்ஷ இந்த மாத இறுதி வரையில் சிங்கப்பூரில் தங்கியிருப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போராட்டக்காரர்களால் முன்னெடுக்கப்பட்ட பாரிய போராட்டங்களினால் முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ கடந்த 14ஆம் தேதி சிங்கப்பூருக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்புடன் உணவுப் பொதி மற்றும் தேநீர் கோப்பை ஒன்றின் விலையையும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பேலியகுடம் மத்திய வர்த்தக நிலையத்தில் மரக்கறிகள், பழங்கள் மற்றும் மீன்களின் விலைகள் கடந்த நாட்களை விட இன்று அதிகரித்துள்ளதாக விற்பனை நிலைய உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மரக்கறிகளை கொண்டு செல்வதற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் சிரமம் மற்றும் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள். மொத்த விற்பனை நிலையங்களில் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயம் சிறிதளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விண்வெளி செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பலான ஜுவான்வான் 5 கப்பலின் பயணத்தை ஒத்திவைக்குமாறு இலங்கை அரசாங்கம் சீன அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த உளவு கப்பல் August 11ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்து August 17ஆம் தேதி புறப்பட திட்டமிட்டுள்ளது. இந்த கப்பல் பயணத்தின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை அறிவிக்குமாறு இந்தியா இலங்கையிடம் கோரியுள்ளது. இதனை அடுத்து கப்பலின் பயணத்தை ஒத்திவைக்குமாறு இலங்கை சீனாவிடம் கோரியுள்ளதாக இந்திய ஊடக தெரிவிக்கின்றது. யுவான்வான் 5 கப்பல் July 13ஆம் தேதி சீனாவின் ஜியாங்ஜினில் இருந்து புறப்பட்டு தற்போது தாய்வானுக்கு அருகில் ஹம்பாந்தோட்டையை நோக்கி பயணிக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் சீனாவின் கப்பலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்துவதற்கான அனுமதியை ஒத்திவைக்கும் கோரிக்கையை முறையான ராஜதந்திர வழிகள் மூலம் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் சக அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜனநாயக விரோத அரசியலையும் வன்முறையையும் தான் எதிர்ப்பதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் காளி முகத்திடல் போராட்ட குழுவினரின் ஒரு பிரிவினருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அதிபர் குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்போது நாடு இப்பொழுது பொருளாதார போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும், நிலவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெற்றி பெறுவதற்கு போராட்ட களத்தில் உள்ள அனைத்து இளைஞர் யுவதிகளையும் சகல வழிகளிலும் பங்கேற்க செய்ய வேண்டும், பேச்சுவார்த்தை மூலம் கோரிக்கைகளை பெற்றுக் கொள்வதை போன்று நாட்டுக்காக செய்ய வேண்டிய பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் இடம்பெற்ற 2022 ஆண்டு பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இலங்கை வீராங்கனைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான மல்யுத்த போட்டியில் 57 கிலோகிராம் எடைப்பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்று பொதுநலவாய போட்டியில் பதக்கம் வென்ற இளையவர் என்ற பெருமையை பெற்ற குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 18 வயதான நெத்மி அஹிம்சா பெர்னாண்டோவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை இதுவரையில் ஒரு வெள்ளிப்பதக்கம், 3 வெண்கல பதக்கங்களை வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.